ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் வாட்ஸ்அப்பை எப்படிலாம் ஹேக் பண்ணுறாங்க, வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணதுக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்குது, சிம்பிளான வழிகள், கொஞ்சம் கஷ்டமான வழிகள் போல் எல்லாத்தையும் உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஸோ வாட்ஸ்அப்பை எப்படி ஹேக் பண்ணலாம் அப்படின்றத பற்றி ஒரு சில டீட்டெயில்ஸை பார்த்துட்டு இருந்தேன். அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. அதை சொல்கிறதுக்கு முன்னாடி, வாட்ஸ்அப்பை எப்படிலாம் ஹேக் பண்ணுறாங்க, என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது, எந்த மாதிரி ஈஸியான மெத்தட்ஸை யூஸ் பண்ணி ஹேக் பண்ணலாம், ஹேக் பண்ண வாய்ப்பு இருக்கா, அதுலேருந்து எப்படிலாம் தப்பிக்கிறது அப்படின்றத தெளிவான ஒரு வீடியோ வேணுமா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்க. நான் நீங்கள் அதிகமாக சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். இப்போ டாபிக் வருவோம். வாட்ஸ்அப்பை எப்படி ஹேக் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரிய வந்தது. வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணுறதை விட ஒரு மொபைலை ஹேக் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயமே இல்லை அப்படின்றது தெரிய வந்தது. ஆமாம், ஒரு மொபைலை ஹேக் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னென்ன டூல்ஸ்லாம், எந்த அளவுக்கு பெரிய கம்ப்யூட்டர்லாம் வேணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது. கண்டிப்பாக மிகப்பெரிய கம்ப்யூட்டர், நிறைய ஹேக்கிங் நாலேஜ் இதெல்லாம் இருந்தால் தான் ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருப்போம். எந்த அளவுக்கு பெரிய நாலேஜ்லாம் தேவையில்லை, ஒரு சிம்பிளான ஒரு சின்ன கம்ப்யூட்டர், குட்டி நாலேஜ் இருந்தால் ஹேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நம்புவீங்களா? ஆமாம், கண்டிப்பாக ஹேக் பண்ண முடியும். அதுவும் ஒரு மொபைலாக முழுக்க முழுக்க ஹேக் பண்ண முடியும். இதெல்லாம் முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் எனக்கு தெரிஞ்ச மெத்தட்ஸை உங்களோட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது தெரியும் அப்படின்னாலும், நீங்கள் இதனால் ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ என்னென்ன மெத்தட்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் ஸ்பைவேர் இன்ஸ்டால் பண்ணுறது. ஸ்பைவேர் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றது பெரிய விஷயமே இல்லை. ஒரு சின்ன கம்ப்யூட்டர், ஒரு குட்டி ஹேக்கிங் சாஃப்ட்வேரும் இருந்தால் போதும். அந்த சாஃப்ட்வேர் வச்சு ஒரு லிங்க் கிரியேட் பண்ணலாம். அந்த லிங்கை உங்களோட வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிட்டாங்க அப்படின்னு வச்சுப்போம். அந்த லிங்கை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசாக எதுவுமே காமிக்காது. நார்மலாக உங்களோட ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி ஏதாவது வெப்பேஜோ அல்லது ஏதாவது ஃபோட்டோஸ் தான் காமிக்கும். ஆனால் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் அந்த ஸ்பைவேர் உங்களோட மொபைலில் இன்ஸ்டால் ஆகிருக்கும். இப்போ உங்களோட மொபைல் முழுக்க முழுக்க ஹேக் பண்ணிட்டாங்க, நம்ப முடியுதா? கண்டிப்பாக ஹேக் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த லிங்கை கிரியேட் பண்ண சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி உங்களோட ஒரு சில கமெண்ட்ஸ் மூலமாக உங்களோட மொபைலோட ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். உதாரணத்துக்கு உங்களோட மெசேஜஸோட ஃபுல் பேக்கப்பும் எடுக்க முடியும், உங்களோட கான்டாக்ட்ஸோட ஃபுல் பேக்கப் எடுக்க முடியும், உங்கள் கால் லாக்ஸோட ஃபுல் பேக்கப் எடுக்க முடியும். இந்த மாதிரி விஷயங்களை பேக்கப்பாக எடுக்க முடியும், முழு மொபைலாக பார்க்க முடியல அப்படின்னாலும். இப்போ லிங்க்ஸ் தேவையில்லாமல் வந்தது அப்படின்னா கிளிக் பண்ணக்கூடாது அப்படின்ற நாலேஜ் நிறைய பேருக்கு இருக்கு. அப்படி இருக்கிறதுனால லிங்க் தான் நாங்கள் கிளிக் பண்ண மாட்டோம் அப்படின்னு நினைக்கலாம். அதுக்கு ஹேக்கர்ஸ் கண்டுபிடிச்சிருக்க புது டெக்னாலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இமேஜ்க்குள்ள இந்த லிங்கை ஹைட் பண்ணி அனுப்புறாங்க. இதையும் அந்த சின்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியே பண்ணிட முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நிறையவே வெப்சைட்ஸ் இருக்கு இதை கிரியேட் பண்றதுக்கு. அவங்க உருவாக்கின அந்த ஹேக்கிங் லிங்கை வெப்சைட்ல போட்டு அதை ஒரு இமேஜை மாற்றி உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீங்க நார்மலா உங்களோட இமேஜை டவுன்லோட் பண்றீங்க அப்படின்னு நினைச்சு தான் டவுன்லோட் பண்ணுவீங்க. டவுன்லோட் பண்ண அடுத்த செகண்ட் ஸ்பைவேர் உங்களோட மொபைல் இன்ஸ்டால் ஆகும். இதை யூஸ் பண்ணி உங்களோட மொபைலோட பேக்கப்ஸ் மொத்த மொத்தமாக எடுத்துப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணுற செகண்ட் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது. உங்களோட மொபைலில் அன்னோன் சோர்ஸ் ஆனாக இருந்தது அப்படின்ற பட்சத்தில், ஏதாவது வெப்சைட் நீங்கள் விசிட் பண்ணும்போதோ அல்லது உங்களுக்கு வர ஏதாவது அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போதோ, அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ரீயாக கிடைக்குது அப்படின்றதுக்காக மோடட் ஆப்ஸ் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணுவீங்க. இந்த மோடட் ஆப்ஸ் இதனெல்லாம் அவங்க ஸ்பைவேரை இன்ஸ்டால் பண்ணுறாங்க. இதனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப் உங்களோட மொபைலில் ரன் ஆகிற வரைக்கும் உங்களோட மொபைலோட ஃபுல் டீட்டெயில்ஸும் அவங்களுக்கு அனுப்பிட்டே இருக்குது. பேக்கப்பாவோ அல்லது ஸ்கிரீன்ஷாட்டாவோ அனுப்புது. ஸோ உங்களோட மொபைலோட ஃபுல் டீட்டெயில்ஸும் அவங்க தெரிஞ்சுக்க முடியும். உங்களோட மொபைலை அப்படியே ஃபுல் ஸ்க்ரீனிங் பார்க்க முடியுமா ஹேக்கிங் டெக்னாலஜியில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக முடியும். இதுக்கு ஒரு சில ஆப்ஸே அவைலபிளாக இருக்குது. ஆமாம், இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டர் ஆப், ரிசீவர் ஆப் போல் ரெண்டு ஆப் இருக்கும். இதுக்கு கண்டிப்பாக உங்களோட மொபைல் அவங்க கையில் வேணும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைலில் ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. இதில் ஒரு லாகின் ஐடியை யூஸ் பண்ணி லாகின் பண்ணுவாங்க. அப்புறம் அப்படியே உங்களோட மொபைலில் அந்த ஆப்பை ஹைட் பண்ணிடுவாங்க. இதே லாகின் ஐடியை அந்த ரிசீவருக்காக ஒரு ஆப் இருக்குன்னு சொன்னல, அந்த ஆப்பில் போட்டு அவங்க பார்க்கும்போது உங்களோட மொபைலோட ஃபுல் ஸ்க்ரீனிங் பார்க்க முடியும். நீங்கள் லாக் பண்ணியிருந்தாலும் உங்களோட மொபைலோட ஃபுல் ஸ்க்ரீனிங் அவங்க பார்க்க முடியும். உங்களோட மெசேஜஸ் பார்க்க முடியும். பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்களை மாதிரியே வேற ஒருத்தருக்கு மெசேஜ் பண்ண முடியும். உங்களோட கேமராவை ஆக்சஸ் பண்ண முடியும். லாக் ஸ்க்ரீனில் இருக்கும்போது கூட உங்களோட கேமரா ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு டேஞ்சரான விஷயம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு தெரியாதவங்க கையில் உங்கள் மொபைலை கொடுக்குறத அவாய்ட் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே நல்லது. இதுக்கெல்லாம் பெரிய அளவில் நாலேஜ் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக தேவையில்லை. ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் கொஞ்சம் நாலேஜ் இருந்தாலே போதும், இந்த மெத்தட்ஸ்லாம் ஈஸியாகவே பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஆப்ஸை பற்றி தெரிஞ்சாலே நான் சொன்ன கடைசியாக சொன்ன அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்களை ஈஸியாகவே ஏமாத்திட முடியும். ஸோ உங்களோட மொபைலில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சு நடந்துக்கோங்க. என்னென்ன பண்ணவே கூடாது அப்படின்றதுக்காக நம்ம சேனலில் ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோக்கான லிங்கை ஐ பட்டனில் கொடுக்குறேன். அதை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்து பெரிய பெரிய ஹேக்கர்ஸ்லாம் நிறைய
நிறைய மெத்தட்ஸை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிக்கலாம். ஆமாம், ரொம்ப நாலேஜ் உள்ள ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பெரிய பெரிய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு லிங்க் மூலமாக உங்களோட ஐபி அட்ரஸ் எடுத்து அதை யூஸ் பண்ணி உங்களோட மொபைலோட ஃபுல் டீட்டெயில்ஸும் எடுத்துப்பாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்னென்ன மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்றத பார்க்கறது மட்டும் இல்லாமல் அவங்களால உங்களை மாதிரியே வேற ஒருத்தருக்கு மெசேஜ் கூட பண்ண முடியும். அதெல்லாம் சாதாரணமாக ஒரு நபரால் பண்ண முடியாது. கொஞ்சம் ஹேக்கிங் பற்றி அதிக அளவில் தெரிஞ்சவங்களால் ஈஸியாகவே பண்ண முடியும். இப்போ கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு மிஸ்ட் கால் மூலமாக ஒரு மொபைலில் இருக்கிற வாட்ஸ்அப் டீடைல்ஸ் ஃபுல்லாகவே எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் நம்ம பார்த்தோம். அதுக்கு வாட்ஸ்அப் தரப்புலேருந்து ஒரு பக் ஃபிக்ஸும் கொடுத்தாங்க. இந்த மாதிரி நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் மொபைலை அப்டேட்டடாக வச்சுக்கோங்க. அதிகபட்சமாக நீங்கள் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற அப்ளிகேஷன் எல்லாமே அப்டேட்டடாக வச்சுக்கோங்க. இதனால் கொஞ்சம் தவிர்க்க முடியும். தேவையில்லாத லிங்கை கிளிக் பண்ணுறது, ஃபோட்டோஸ் டவுன்லோட் பண்ணுறது, தேவையில்லாத மெயில்ஸை ஓப்பன் பண்ணுறது, அதில் வர லிங்க்ஸை கிளிக் பண்ணுறது போல விஷயங்கள்லேருந்து நீங்கள் தவிர்த்தே இருங்க. என்னென்ன விஷயங்களில் உங்கள் மொபைலோட மொபைல் ஹேக் ஆயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கலாம், அது மட்டும் இல்லாமல் எப்படி அவாய்ட் பண்ணிக்கலாம் போல நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. அதுக்கான லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னு நினச்சிங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது எல்லாமே யூஸ் பண்ணி ஒரு ஹேக்கிங் தெரியாத ஒரு நபர் கூட உங்களோட மொபைலை ஹேக் பண்ண முடியும். ஸோ சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. வாட்ஸ்அப்பில் எந்தெந்த சிம்பிள் மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி உங்களோட சேட்ஸ் எல்லாம் எடுக்க முடியும் அப்படின்றத பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்கள், அடுத்த வீடியோவில் அதை பற்றி பேசலாம். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா என்ன பிடிக்கல அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் ஒரு நல்ல வீடியோவுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். முடிஞ்சால் உங்களோட நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்கள்.